தி மேசிவ் செஸ்ட் ஒர்க் அவுட் எக்ஸ்பிளைன். இப்போ சப்போஸ் உங்களோட செஸ்ட்ல எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் இருக்கு ஆர் மசில் க்ரோத்தே இல்ல, இல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஷேப் ஆர் எக்ஸ்பெக்ட் பண்ற சைஸ்ல இல்லனா, இப்போ நான் சொல்ல போற மூணு கேஸ்ல ஏதாவது ஒரு கேஸ்ல தான் நீங்க இருப்பீங்க. நம்பர் ஒன், நீங்க செஸ்ட் அனாட்டமியை புரிஞ்சுக்காம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இல்லனா, ரெண்டாவது ஒர்க் அவுட் ஃபார்ம்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படி இல்லனா, மூணாவது எந்த ஒர்க் அவுட்டை எவ்வளவு செட்ஸ்ல எவ்வளவு ரெப்ஸ்ல எந்த காம்பினேஷன்ல செஸ்ட் எஃபெக்டிவா ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ற சயின்டிபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ இந்த வீடியோல அதை கிளியர் பண்ணி செஸ்ட் உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு நேச்சுரலா பில்ட் பண்றதுக்கு நீங்க என்ன சயின்டிபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அண்ட் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கடைசியில ஒர்க் அவுட் ஏ பி அண்ட் சி அப்படின்னு மூணு செஸ்ட் ஒர்க் அவுட் ரொட்டீனை நான் ஃப்ரீயாகவும் தரப்போறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இப்போ செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செஸ்ட்டோட அனாட்டமி என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ செஸ்ட்ல மொத்தம் ரெண்டு ஹெட் இருக்கு. ஒன்று நம்ம அப்பர் செஸ்ட்ல இருக்கிற கிளாவிகுலர் ஹெட் அண்ட் ரெண்டாவது அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டர்னல் ஹெட். இந்த வெங்காயம்லாம் எனக்கு எதுக்கு, மிக்சி சுத்தமாக சுத்தாதா அப்படின்னு புரியாமல் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்கிறேன். மேலே இருக்கிற கிளாவிகுலர் ஹெட்டை நம்ம அப்பர் செஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் அண்ட் கீழே இருக்கிற ஸ்டர்னல் ஹெட் ரெண்டாக பிரியுது. அதில் ஒன்று மிடில் செஸ்ட் அண்ட் இன்னொன்று லோவர் செஸ்ட். இப்போ இந்த ஒரு ஒரு ஹெடுக்கும் நான் தனித்தனியாக சஜஸ்ட் பண்ணுற மூணு பெஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் அதை எந்த காம்பினேஷனில் எவ்வளோ செட்ஸில் எவ்வளோ ரெப்ஸில் போட்டால் உங்களோட செஸ்ட்டை 100% ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற என்னோட ஒப்பீனியனை இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அப்பர் செஸ்ட் ஒர்க் அவுட் நம்பர் ஒன், இன்க்ளைன் டம்பிள் பிரஸ். இப்போ இந்த ஒர்க் அவுட்டை ஃபர்ஸ்டே சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, 10-ல் 9 பேருக்கு இந்த அப்பர் செஸ்ட் அப்படின்றது வீக்காக தான் இருக்கும். பட் எக்ஸசைஸ் ஆர்டர் அண்ட் வீக் மசில் டார்கெட்டிங்கை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அவுட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜூஸ். இப்போ எதுக்கு பார்பெல் ஆர் மெஷின்ஸ் பதிலாக நான் டம்பிள்ஸை சஜஸ்ட் பண்ணேன்னா, இந்த டம்பிள்ஸில் பண்ணும்போது நம்ம கீழே இறக்கும் போதும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணலாம், அட் தி சேம் டைம் நம்ம மேலே ஏற்றும் போதும் ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி அந்த செஸ்ட்டை 100% கண்ட்ராக்ஷன் பண்ணலாம். இந்த டம்பிளில் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாக இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா நம்மளோட செஸ்ட் பின்னாடி வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிட்டு அட் தி சேம் டைம் முன்னாடி வரைக்கும் ஸ்க்வீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இதை சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இஸ் ஈக்குவல் டு மோர் ஹைப்பர்ட்ராஃபி, மோர் ஹைப்பர்ட்ராஃபி இஸ் ஈக்குவல் டு மோர் மசில் க்ரோத். ஒரு இஎம்ஜி ஸ்டடியில் 15 செஸ்ட் ஒர்க் அவுட்ஸை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணதுல இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் காம்பவுண்ட் செஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ டம்பிள் போறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு மஸ்குலர் இம்பேலன்ஸ் எதுவும் வராது. இப்போ சப்போஸ் பார்ல பண்ணும்போது நமக்கு ஜெனட்டிக்காவே ஒரு செஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, நம்மளோட ஃபுல் பவர் அந்த ஒரு செஸ்ட்டை வச்சு தள்ளிட்டு இன்னொரு செஸ்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இதனால ஒரு மஸ்குலர் இம்பேலன்ஸ் வந்து ஒரு செஸ்ட் பெருசா இன்னொரு செஸ்ட் குட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த மேட்டர் டம்பிள்ல நடக்காது. இதை பண்ணும்போது நீங்க ஞாபகம் வச்ச வேண்டிய ப்ரிகாஷன் என்னன்னா, உங்களோட பெஞ்சோட ஆங்கிள் 30-45 டிகிரிஸ்ல இருக்கணும். இப்போ நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, உங்களோட பெஞ்ச் ஆங்கிளை 60 டிகிரிஸ்ல வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட செஸ்ட் ஆக்டிவேஷனை விட உங்களோட ஷோல்டர் ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கும். சோ அந்த தப்பை பண்ணாதீங்க. இன்க்ளைன் செஸ்ட் ஒர்க் அவுட் நம்பர் 2, ரிவர்ஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ். இப்போ ரிவர்ஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ்னா பேர்ல இருக்கிற மாதிரியே பெஞ்ச் பிரஸ்ல நம்ம கிரிப்பை ரிவர்ஸா வச்சுட்டு இந்த ஒர்க் அவுட்டை போட போறோம். இதை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ஆர்ச் பொசிஷனை வச்சுட்டு நம்மளோட கிரிப்பு ரொம்ப வைடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரோவாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஷோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் வெளியே வச்சுட்டு இந்த ஒர்க் அவுட்டை பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்க ஆனா வித்தியாசமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, கிரிப்பை ரிவர்ஸ்ல வச்சுட்டு பண்றோம். இதை இனிஷியலாக போட ஆரம்பிக்கும் போது ஜிம்ல சுற்றி எல்லாரும் பெஞ்ச் பிரஸ் தான் தப்பா போடுறான் அப்படின்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் இதை போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்பர் செஸ்ட் எவ்வளோ ஆக்டிவேட் ஆகுதுன்னு. அந்த பொசிஷன்லேருந்து ஸ்லோவாக நம்ம நெகட்டிவ் கண்ட்ரோல் பண்ணி மேலே தள்ளும்போது டாப் பொசிஷனில் அப்பர் செஸ்ட்டை ஸ்குவீஸ் பண்ணுறதை ஃபோக்கஸாக வச்சு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணணும். இந்த ஒர்க் அவுட்ல நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட டாப் பொசிஷனில் எல்போஸை லாக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட அப்பர் செஸ்டோட மசில் டென்ஷன் அந்த லாக் பொசிஷன்லேயே பாஸ் ஆகிடும். பட் இப்படி பண்ணாமல் மேலே ஏற்றும் போது ஸ்லைட்டாக ஒரு பெண்டை வச்சுட்டு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஷன் நம்ம அப்பர் செஸ்ட்லேயே இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம பெஞ்ச் ப்ரெஸ் போடுற அளவுக்கு நம்மளால் வெயிட் தள்ள முடியாது. கொஞ்சம் மாடரேட் வெயிட்ல தான் இதை போட்டாகணும், அப்படி இல்லைன்னா மூக்கு பஞ்சர் ஆகிடும். பார்த்து இன்க்ளைன் செஸ்ட் ஒர்க் அவுட் நம்பர் 3, லோ கேபிள் நியூட்ரல் கிரிப் கிராஸ் ஓவர். இதை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வெயிட்டை லைட்டாக வச்சுட்டு கேபிளோட ரெண்டு எண்ட்லையும் நியூட்ரலாக ஒரு கிரிப் வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம அப்பர் செஸ்ட்டை ஸ்வீஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணணும். நிறைய பேர் இந்த லோ கேபிள் கிராஸ் ஓவர் போடும்போது ரிவர்ஸ் கிரிப்பை வச்சுட்டு போடுவாங்க. பட் ரிவர்ஸ் கிரிப்பில் வச்சு போடுறதுனால நம்மளோட ஸ்டர்னல் ஹெட்ல இருக்கிற மிடில் செஸ்ட் அண்ட் லோவர் செஸ்ட்டும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். நிறைய ஆக்டிவேட் ஆனால் நல்லது தானே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, பிகாஸ் இதில் நம்மளோட ஃபோக்கஸ் வெறும் அப்பர் செஸ்ட் மட்டும்தான். அந்த ரிவர்ஸ் கிரிப்பில் பண்ணாமல் இதை நியூட்ரலாக வச்சு பண்ணுறதுனால நம்ம அப்பர் செஸ்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி ஐசோலேட் பண்ணி அடிக்கலாம். இதை சும்மா நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த மோஷனை பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்ம அப்பர் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறத. என்ன என் கூட சேர்ந்து பண்ணுங்கள், அப் டவுன் அப் டவுன். இது என்ன மிஷினா, அப் டவுன் அப் டவுன். இப்போ அப்பர் செஸ்ட்டை அடிச்சு நொறுக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்டர்னல் பார்ட்டில் இருக்கிற மிடில் செஸ்ட்டில் மூணு ஒர்க் அவுட்ஸை பார்க்கலாம். அது
அதுல ஒர்க் அவுட் நம்பர் 1 பார்பெல் பெஞ்ச் பிரஸ் இந்த பார்பெல் பெஞ்ச் பிரஸ் போறதுனால நம்ம ஓவரால் செஸ்டே ஆக்டிவேட் ஆகும் பட் குறிப்பா சொல்லணும்னா நம்ம மிடில் செஸ்ட் இன்னும் பெட்டரா ஆக்டிவேட் ஆகும் இந்த ஒர்க் அவுட் இந்த லிஸ்ட்ல வந்ததுக்கு ரெண்டு மெயின் ரீசன் இருக்கு அதுல நம்பர் 1 ரீசன் நிறைய ஸ்டடிஸ்ல செஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுலயே இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் ரெண்டாவது ரீசன் இருக்கிறதுலே செஸ்ட் ஒர்க் அவுட்ஸ்ல மற்ற ஒர்க் அவுட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதிக வெயிட் தள்ள முடிஞ்ச ஒர்க் அவுட் இந்த பார்பெல் பெஞ்ச் பிரஸ் உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களோட பார்பெல் பெஞ்ச் பிரஸ்ல நீங்க எவ்வளவு வெயிட் போறீங்களோ உங்களோட செஸ்டோட வெயிட்டும் அப்ராக்சிமேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ஆக்சுவலா நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல என்னால மேக்ஸிமம் பெஞ்ச் பிரஸ் வெறும் 5 கிலோ தான் போட முடியும் அண்ட் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் என்னால 80-90 கிலோஸ் வரைக்கும் என்னோட பெஞ்ச் பிரஸ் ஸ்ட்ரென்த் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் அண்ட் அந்த டிஃபரன்ஸை என்னோட மசில் மாஸ்ல என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் என்னோட ஷேப்லயே உங்களால இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல பார்க்க முடியும் இதோட ஒர்க் அவுட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இது எப்படி எக்ஸாக்டா போடணும் அப்படின்றத என்னோட பூமர் ஃபிட்னஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற வீடியோல நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதை பார்த்து இந்த ஒர்க் அவுட் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பிஃபோர் வி கோ இன்டு தி நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் பண்றதுலாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஒர்க் அவுட்லேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸை ஃபில் பண்றதுக்கு மசில் பிளேஸோட ஐசோ ஜீரோ லோக்கா வே ப்ரோட்டீனை நீங்க கன்சியூம் பண்ணலாம் இது பயோசேம் வே ஐசோலேட் அண்ட் ஐசோ ஜீரோட ஒரு காம்பினேஷன்ல செய்யப்பட்ட வேனாலே ப்ரீமியம் அண்ட் ஆத்தென்டிக்கான அல்ட்ரா பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் வே ப்ரோட்டீன் தான் நமக்கு கிடையாது அதனாலே இது மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இதுல 100% வே ப்ரோட்டீன் ஐசோலேட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் டைஜஷன் இஷ்யூஸ் வராம இருக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் பேட்டன்ட் அப்ளைட் என்ஹான்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஃபார்முலாவும் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அது இல்லாம 50% அதிக புரோட்டீன் அண்ட் 60% அதிக BCAAs இதுல அப்சார்ப் ஆகும் இது ஸ்டமக்ல ஈஸியா இருக்கிறது மட்டும் இல்லாம பயோசைம் ஒரு இன்டர்நேஷனலி அவார்டட் அண்ட் சர்டிஃபைட் புரோட்டீன் பிராண்டா இருக்கறதனால உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜெனூனா தான் இருக்கும் அண்ட் இன்னொரு வேற லெவலான நியூஸ் என்னன்னா மசில் பிளேஸோட 10-year ஜிட் சேல் 23rd August ல இருந்து 27th August வரைக்கும் நடக்குது இந்த டேட்ஸ்ல நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ஹெவியா வேற லெவல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அண்ட் நீங்க எப்ப பர்சேஸ் பண்ணாலும் தருண் 30 அப்படின்ற என்னோட கூட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் எப்பயுமே இருக்கும் ஸோ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க ரெண்டாவது மிடில் செஸ்ட் ஆக்டிவேஷன் ஒர்க் அவுட் மெஷின் ஃப்ளைஸ் இப்போ செஸ்ட் ஒர்க் அவுட்னு வரும்போது எந்த அளவுக்கு பெஞ்ச் பிரஸ் மாதிரியான காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு ஃப்ளைஸ் மாதிரியான ஐசோலேஷன் ஒர்க் அவுட்டும் முக்கியம் தான் அது எதனால இப்போ காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் போடும்போது நம்ம செஸ்ட் மசிலோட சேர்ந்து அது கூடவே நம்மளோட ட்ரைசெப்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸும் ஆக்டிவேட் ஆகும் பட் இந்த ஃப்ளைஸ் மாதிரியான ஐசோலேஷன் ஒர்க் அவுட் போடும்போது நம்ம செஸ்ட் மட்டும் தனியாக துண்டா ஆக்டிவேட் ஆகும் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் முக்காவாசி பேர் பண்ற 3 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டா போதும் அதுல மிஸ்டேக் நம்பர் 1 ஓவர் ஸ்ட்ரெச்சிங் இப்போ செஸ்டை ஸ்ட்ரெச் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஓவரா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஷோல்டர்ஸ்க்கு பின்னாடி வரைக்கும் அந்த மூவ்மெண்ட் எடுத்துட்டு போகிறோம் மிடில் செஸ்ட் ஒர்க் அவுட் நம்பர் 3 சீடெட் கேபிள் பிரஸ் இந்த ஒர்க் அவுட் ஆக்சுவலாக நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அண்டர் ரேட்டடான பெஸ்ட்டான ஒரு செஸ்ட் எக்ஸசைஸாக தான் நான் பார்க்குறேன் இது எப்படி பண்ணணும்னா ஒரு டியூவல் கேபிள் ஸ்டாண்டுக்கு நடுவில் ஒரு பெஞ்சை போட்டுட்டு அந்த கேபிளை வச்சு நம்ம செஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும் இதை ஏன் ஒரு அண்டர் ரேட்டடான ஒர்க் அவுட்னு சொல்கிறேன்னா இப்போ நம்ம நார்மலாக பெஞ்ச் ப்ரெஸ் போடுறத விட இந்த ஒர்க் அவுட்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பின்னாடி வரைக்கும் போகும் அது எதுனாலனா நம்ம இந்த கேபிளை வச்சு போடுறதுனால ரெண்டாவது அட்வான்டேஜ் இது பின்னாடி வரைக்கும் போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கேபிள் இருந்து நமக்கு கான்ஸ்டண்டாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன்லையும் அந்த கான்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும் நம்மளோட ஸ்க்வீசிங் பொசிஷன்லயும் அந்த டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் இதே ஃப்ரீ வெயிட்ஸ்ல போட்டா நம்ம அந்த எண்ட் ஸ்ட்ரெச்சிங் பொசிஷனுக்கு போயிட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் ஆனதுக்கு அப்புறம் அந்த டென்ஷன் அங்க குறைஞ்சிரும் இத மட்டும் ஒரே ஒரு பிரஸிங் மூமெண்டா வைக்கணும் அப்படினு எந்த அவசியமும் இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிரஸிங் மூமெண்டோட இது அடிஷனலாவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நார்மலான பிரஸிங் மூமெண்ட் போட்டு போர் அடிச்சிச்சுனா அதை ஸ்விட்ச் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வரைக்கும் அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் செதுக்கியாச்சு இப்போ அடுத்து லோவர் செஸ்ட்க்கான ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் டிப்ஸ் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் லோவர் செஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கான பெஸ்ட் வொர்க் அவுட்னா அது டிப்ஸ் தான் அது எதுனாலனா இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஷோல்டர்ஸ் ஒரு எக்ஸ்டெண்டட் பொசிஷன்ல இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் இருந்து இந்த ஒர்க் அவுட்டை பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம லோவர் செஸ்ட் பெட்டர் ஆக்டிவேட் ஆகும் இந்த ஒர்க் அவுட்ல எல்லாரும் ரெண்டு மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அது நம்பர் 1 நாட் பெண்டிங் ஸ்ட்ரெயிட் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம மேலையும் கீழே ஏறி இறங்கினா நம்மளோட செஸ்டோட ஆக்டிவேஷனை விட நம்மளோட ட்ரைசெப்ஸ் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேஷன் அதிகமாயிடும் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பாடியை முன்னாடி தள்ளி கொஞ்சம் சாஞ்சிட்டு எல்போஸ் 90 degrees வரைக்கும் பெண்ட் ஆகிற மாதிரி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணா பெர்ஃபெக்டா நம்மளோட லோவர் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக் இந்த ஒர்க் அவுட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணாமலே விட்டுறது டிகிரி படித்து பாஸ் பண்ணுறதும் கஷ்டம் தான் பட் அதுக்காக அதை நம்ம பண்ணாமலே விடுறதில்ல விட்டு அடிக்க விட மாட்டீங்க புக்கு பார்த்து எழுத விட மாட்டீங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த மாதிரி கஷ்டமான ஒர்க் அவுட்ஸையும் இனிஷியலாக என்னதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக இட் வில் கெட் பெட்டர் அப்படி இல்லைனா உங்கள் உடம்புக்கே பழகிடும்
ரெண்டாவது அண்ட் மூணாவது லோவர் செஸ்ட் ஒர்க் அவுட் டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ் அண்ட் கேபிள் கிராஸ் ஓவர். டிக்ளைன் பெஞ்ச் பிரஸ்க்கு பெருசாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல, பிகாஸ் இப்போ நீங்கள் பெஞ்சை இருக்கலே லோவஸ்ட் பொசிஷனுக்கு வச்சுட்டு நார்மலாக பெஞ்ச் பிரஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டாலே நம்ம லோவர் செஸ்ட் பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி கேபிள் கிராஸ் ஓவர்ஸ்க்கும் என்னோட பூமர் ஃபிட்னஸ் மிஸ்டேக்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வெயிட்டை லைட்டாக வச்சுட்டு ஷோல்டர் ஆக்டிவேஷன் இல்லாமல் அந்த கேபிளை நம்மளோட செஸ்ட்டுக்கு பேரலாக வச்சு பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பராக லோவர் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட் அண்ட் லோவர் செஸ்ட் இது மூணுத்துக்குமே மூணு ஒர்க் அவுட் சொல்லிட்டேன். இப்போ நான் அடுத்து சொல்ல போறதுதான் இந்த வீடியோலயே இருக்கிறதுல முக்கியமான விஷயம், பிகாஸ் இந்த 9 ஒர்க் அவுட் வச்சு எப்படி உங்களோட செஸ்ட் ஒர்க் அவுட் ரொட்டீனை நீங்க பெர்ஃபெக்டா கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போறேன். அண்ட் அதுக்கு சில ரூல்ஸும் இருக்கு, அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, ஐடென்டிஃபை தி வீக் பார்ட் இன் யுவர் செஸ்ட். இப்போ உங்களோட செஸ்ட்ல அப்பர் செஸ்ட் வீக்கா இருக்கா, மிடில் செஸ்ட் வீக்கா இருக்கா, இல்ல லோவர் செஸ்ட் வீக்கா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, மினிமம் 4 செஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் இன் 1 கிளாஸ். பேசிக்கலி இப்போ நீங்க செஸ்ட் ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 4 ஒர்க் அவுட் ஆச்சிருக்கணும். இது ஆக்சுவலா லைட்டா சப்ஜெக்டிவ் தான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அது 3 ஒர்க் அவுட்டா கூட இருக்கலாம், இல்ல 5 ஒர்க் அவுட்டா கூட இருக்கலாம், பட் குத்து மதிப்பா இந்த 4 ஒர்க் அவுட் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ரூல் நம்பர் 3, 2 வீக் பாடி பார்ட் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் 2 நார்மல் பாடி பார்ட் ஒர்க் அவுட்ஸ். இப்போ டோட்டலா நான் சொன்ன 4 செஸ்ட் ஒர்க் அவுட்ல 2 செஸ்ட் ஒர்க் அவுட் உங்களோட வீக் பாடி பார்ட் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பர் செஸ்ட் வீக்கா இருக்கும், அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 4 ஒர்க் அவுட்ல 2 அப்பர் செஸ்ட் ஒர்க் அவுட், 1 மிடில் செஸ்ட் ஒர்க் அவுட் அண்ட் 1 லோவர் செஸ்ட் ஒர்க் அவுட் போடுவேன். இந்த மாதிரி போறதுனால உங்களோட லாகிங் செஸ்ட் ஹெட்டும் மத்த ஹெட்ஸ்க்கு ஈக்குவலா வளர ஆரம்பிக்கும். எல்லா ஹெட்டுமே வீக்கா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்கு பதில் என்கிட்ட இல்ல. ரூல் நம்பர் 4, 2 பிரசிங் மூமெண்ட்ஸ் அண்ட் 2 ஃப்ளை மூமெண்ட்ஸ். இப்போ நான் பிரசிங் ஒர்க் அவுட் இந்த வீடியோலேயே இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஒர்க் அவுட் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்து 2 ஒர்க் அவுட் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளைஸ் மூமெண்ட்டும் ஒரு 3-4 சொல்லியிருப்பேன். அதுலேருந்து பேலன்ஸ் 2 சூஸ் பண்ணி உங்களோட 4 செஸ்ட் ஒர்க் அவுட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ரூல் நம்பர் 5, 8-15 ரெப்ஸ் இன் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ். இப்போ பெஞ்ச் பிரஸ் இன்க்ளைன் டபுள் பிரஸ் மாதிரியான காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ்லாம் 8-15 ரெப்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும், பிகாஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், அட் தி சேம் டைம் ஹைப்பர் ட்ராஃபியும் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ரெப் ரேஞ்சாக காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ். ரூல் நம்பர் 6, 12-15 ரெப்ஸ் இன் ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ். இப்போ ஐசோலேஷன் ஒர்க் அவுட்ஸ்ல ஸ்ட்ரென்த்தை விட நமக்கு ஃபார்ம் தான் முக்கியம் அப்படின்றதுனால இதுல நம்ம 12-15 ரெப்ஸ் சூஸ் பண்றோம். இந்த ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ்னா வெறும் செஸ்ட் மட்டும் ஆக்டிவேட் பண்ற மாதிரியான ஃப்ளைஸ் எல்லாமே ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ் தான். ரூல் நம்பர் 7, எக்ஸசைஸ் ஆர்டர் ஃப்ரம் வீக் டு ஸ்ட்ராங். இப்போ செஸ்ட்ல அப்பர் மிடில் லோவர் அப்படின்னு 3 பார்ட் இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். இதுல உங்களுக்கு எந்த பாடி பார்ட் இருக்கலையே வீக்கா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பார்ட்ஸை செகண்டா ட்ரெயின் பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 7. ரூல் நம்பர் 8, ஹிட் செஸ்ட் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் பர் வீக். மண்டே அண்ட் தேர்ஸ்டே, டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே, வெட்னஸ்டே அண்ட் சண்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 நாளை ஒரு வாரத்தில் சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2 நாளையும் இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் போடணும். இப்போ நம்ம வந்து 2022 இருக்கோம் கைஸ், இன்னுமே ப்ரோ ஸ்பிளிட் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் இட். ஃபைனலி இதை உங்களுக்கு சிம்பிள் ஆகிறதுக்கு நான் ஒர்க் அவுட் ஏ, பி, சி அப்படின்னு 3 ஒர்க் அவுட்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க் அவுட் ஏல சப்போஸ் உங்களுக்கு இன்க்ளைன் மசில் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பியில் மிடில் செஸ்ட் உங்களுக்கு வீக்காக இருந்தது, இல்லை நீங்கள் வந்து நார்மலாக தான் உங்கள் செஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆர் ஒர்க் அவுட் சியில் உங்களுக்கு லோவர் செஸ்ட் வீக்காக இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட் ரொட்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் மேலே உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், எப்படி எனக்கு பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது அக்யூரேட்டாக தெரியல அப்படின்னா என்னோட 120 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் லிமிடெட் மெம்பர்ஸ் தான் எடுக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எங்களால் 120 டேஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா கீழே 3 ப்ரோக்ராம் இருக்கு, ஜஸ்ட் 21 rupees பர் டேல இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு ஒரு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, இந்த வீடியோக்கு எப்படியாவது ஒரு 20,000 லைக்ஸ் கொண்டு வாங்க, பிகாஸ் இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் பற்றி இந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் ரெண்டாவது, நான் ஆல்ரெடி பைசப் பீக் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்டேன், இப்போ செஸ்ட்டுக்கு போட்டாச்சு, அடுத்து எந்த மசில் பார்ட்டுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் ட்ரைசப் சொன்னாங்கன்னா இந்த வீடியோ மாதிரியே ட்ரைசப் சீரீஸை கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் லேட் மசில் சொன்னாங்கன்னா லேட் மசில்ஸ்க்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பாடி பார்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சியர்ஸ்.